பாயிண்ட்டோ இந்தியன் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸையே மாற்றி அமைச்ச திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு ரெண்டாவது நாள் பாயிண்ட் ஆஃப் நம்ம ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தோட குழந்தைங்களோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க அந்த படத்தை பார்த்து என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை தெரிவிக்க போகிறாங்க, வாங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி கேமராமேன் அப்படியே லைட்டாக திருப்பி காட்டினேன் அப்படின்னா மத்தியான ஷோக்கு எத்தனை பேர்லாம் உள்ள போகணும்னு வெயிட் பண்ணுறாங்கிறத அப்படியே பார்க்கலாம். படம் சூப்பர் தல. நான் ரஜினி ஃபேன் கிடையாது, ஆனால் சரியான படம், எல்லா ரசிகர்களும் வந்து பார்க்கலாம், பார்ஷியாலிட்டி எதுவுமே கிடையாது, எல்லாமே இயற்கைக்கு சார்பான படம், குட் பாசிட்டிவ் எனர்ஜி. சங்கர் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜியாக சொல்லியிருக்காரு. இந்த படம் நிறைய பேருக்கு புரியுமான்னு தெரியல, ஆனால் 10 வருஷம் கழிச்சு இவர் சொன்னது நடந்தாலும் நடக்கும். படம் சூப்பராக இருக்குது, தேட்டரில் வந்து பாருங்க. சூப்பர் படம், பான்மராக இருக்கு படம். படம் சூப்பர் தல, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்தது, நல்லா சூப்பராக இருக்கு. சூப்பர், ஆ நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருந்தாரா? நல்லா இருக்கு, ஆ நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்கு. நான் பார்க்கலாம், பரவாயில்ல, டெக்னாலஜி நல்லா இருக்கு, குவாலிட்டியோட டாப்பாக இருக்கு. கிராஃபிக்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ் சம மிரட்டிட்டார் சங்கர். எங்கள் பாஸுக்காக உயிரை கொடுப்போம். ஆனால் அவங்க அதாவது டெக்னிக்கலாக வந்து அவங்க சொல்கிறது கரெக்டு தான். கடைசியிலே சூப்பர் சார் சொல்லிட்டாரு, நல்லா தான் இருக்கு படம், பயங்கரமாக இருக்கு. ரஜினி சூப்பரா நடிச்சிருக்காரு. கெட்ட ரோபோட் ஆக்கிடுவாங்கல, கெட்ட ரோபோட் ஆக்கும் போது இந்த சிப்பில் வந்து இது சிட்டியை உருவாக்குவாங்க. சிட்டி உருவாக்கினோடனே சிட்டியை மறுபடியும் கெட்ட ரோபோட் ஆக்கி, ஆனால் அதில் அந்த ஈரோனி ரோபோட் வந்து அதில் ஒரு டெக்னாலஜியை பொருத்தி அதே நல்ல ரோபோட்டாக ஆக்கிடும். மறுபடியும் படம் வேற லெவலில் இருக்கு. முக்கியமா வந்து